ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சாட்டர்டேவும் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இருக்குது, அதனால் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்துட்டு பாசிப்பருப்பு கொஞ்சம், துவரம்பருப்பு கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி, மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் இது ரெண்டும் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுக்க போகிறேன். இதில் வந்து என்ன ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அது கூடவே வந்துட்டு நம்ம தக்காளியும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதுவும் நல்லா குழஞ்சி வெந்துடும். அது மாதிரி இந்த சைடு வந்துட்டு இன்னொரு குக்கரில் வந்துட்டு ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு, அது ஒரு வாரம் ஆச்சு, அதனால் சரி அது வேச்சிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டிருக்கேன், அதுவும் வேகட்டும். அந்த ரெண்டு குக்கரும் விசில் வரத்துக்குள்ளே இந்த பக்கம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேபேஜ், குக்கும்பர், இது வந்துட்டு இப்போ அந்த பருப்பு வெந்தவுடனே அதில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் நல்லா வெந்த பிறகு அது வந்து தாளிப்பு போட்டுடலாம். அதுக்காக வந்து தாளிக்கிற கண்ணையில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சீரகம் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து தாளித்து நம்ம முட்டைக்கோஸ் பருப்பு எல்லாம் வெந்து ஒட்டுக்காக இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் கூட்டு வந்து ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம வேக வச்ச ஸ்வீட் கார்னும் ரெடி ஆயிடுச்சு. அதை வந்துட்டு எடுத்துகிட்டு அதை ஒரு இது வந்துட்டு உதிரி உதிரியாக இந்த மாதிரி உதித்து வச்சுக்கோங்க. இது கூட வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா வெள்ளரிக்காய், அதையும் சேர்த்து சாலட் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு ஸ்வீட் கார்னை பாக்ஸில் போட்டுட்டு வேக வச்ச வெள்ளரிக்காய் அதையும் பாக்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு மிளகு, சீரகம் அதெல்லாம் வந்துட்டு பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நமக்கு ஸ்வீட் கார்ன் குக்கும்பர் சாலட் வந்து ரெடி ஆகிடும். வாங்க இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸ், கேபேஜ் கூட்டு, ரசம், இது வந்துட்டு ஸ்வீட் கார்ன் குக்கும்பர் சாலட்டு, அவ்வளவுதான். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸ் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஹாவ் அ நைஸ் டே.